சிவங்கால மகனுக்கு என்னைக்கு நான் தான் சிவலோக பதவி கொடுப்பேன், தப்பிக்க முடியாது. அவன் என்னைக்கு வண்டி எதுக்கு வரணும் அடிச்சு தூக்குண்டா. ஒரு பக்கம் பொன்ராசு என் குடும்பத்தையும் என்னையும் எப்பனாலும் போடுறதுக்கு ரெடியா இருக்காரு. பஞ்சவர்ணமும் அவன் தம்பிகளும் கத்திய தீட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், என்னால உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது மீனா. அதனாலதான் விலகி விலகி போறேன். புரிஞ்சுக்க மீனா. நீ உன் முடிவை சொல்லிட்ட, என் முடிவு என்னன்னு இப்ப நீ தெரிஞ்சுக்க போற. ஒரு காதல் காட்சியா? டேய், அது காதல் காட்சிடா, காம காட்சி. என்ன வினா? என்னடா பண்ண போற? டேய் பேசாமடா. சிவங்காலம் என் காதல் காட்சிய சும்மா ஊர்வுல போட்டு வச்சுட்டா எப்படி இருக்கும்? அப்படின்டா நல்லா போக்கஸ் பண்ணிடுறாங்களா? இருடா. என்ன மீனா, நீ அறிவிட்டதான் போய் கிணத்துக்குள்ள போய் அவ்வளவு வாங்க. நீ இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது ஜீவா. ஜீவா, என்னைக்கும் நீ வேணும் ஜீவா. என்னை விட்டு போயிடாத ஜீவா. யோசிற ஜீவா நீ. ஜீவா, என்னை விட்டு நீ போக மாட்டல. போக மாட்டல ஜீவா. சொல்லு, என்னை விட்டு நீ போக மாட்டல ஜீவா. ஒரு செத்தடிமே. ஏய், யாருக்கு ஃபோன் பண்ற? பொன்ராஜ் அண்ணா. போறா போன. இப்படி ஒரு விஷயம் கிடைச்சுன்னு தெரிஞ்சுனாக்க பொன்ராஜ் மெச்சு போவாப்ல. ஏடா இது கூப்பிடுறேன். தீவாளி சிக்கி இருக்கு. என்னடா சொல்ற? என்ன விஷயம்? விஷயம் இல்லனே, விசேஷம்னே. விசேஷம் விசேஷமா? குடும்பத்தோட மானத்தையும் மரியாதையும் வெறுங்காத்துல சூறாவளி காத்துல சிக்கி சீரழியின் அளவுக்கு விஷயம் இருக்கேன்.
முன்புரிய சமாச்சாரத்தை சொல்லிக்கிருக்க சமாச்சாரம் சொல்றியா? என்னதான் உன் கையில சிக்கிருக்கு? அப்படி போற அருவால ஒரு போடு நான வசமான போடுறா. ஆவனே ஏய், உன் ஆயுசுக்கு இது பேசும்டா. அங்கே இரு, அந்த கள்ளத்து விட்டு கண்ணியத்தை ஊர் ஊர ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஒட்டி நேரம் அடிச்சு விட்டுருவோம். வாடே 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 வா, கொளுத்தி விட்டு வெடிக்கிறத பாப்போம். வராதடி, முக்கியமான விஷயம் சிக்கி இருக்கு. வாடி மாப்பிள வா, உன்னைய சுழிச்சு அனுப்பிச்சு விட்டு சுத்தி வந்து நின்றுட்டு வாத்தேன். ஆனா பாயிண்ட்ல வந்து நின்றவாரு. இல்லை மாப்பிள்ள ரொம்ப வினயமானாள்ரா, எங்க எப்படி போனா எது கிடைக்க எது சிக்கும்னு மாப்பிளைக்கு நல்லாவே தெரியும்டா. இப்ப பார்த்தம கணத்து மட்டும் எப்படி பிடிச்சு வந்தாரு. சொல்ல கூட ஏண்டா, ஊருக்கு தலைவரானே பெருங்கொண்ட சொல்லிலாம் செய்யற, இதுக்கு தான் பெரிய மனுஷனா இருதா? இல்லை பெரிய மனுஷன் சின்ன புத்திரா. பார்த்து பேசுங்கடா மாமே. மையன் மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு எங்களுக்கு வெக்கமா வந்துருச்சு, அதை எங்கிட்ட திரும்பி பேசிக்கிட்டேன். போடா ஏய் போ. வேலை இசுக்கு போன குற, நோய் நோயிட்டு பேசிக்கிறீங்க போன குற. அதப்படுறா, நீ கேட்டனிய நான் தூக்கி இப்படி கொடுத்துவே நினைச்சு வந்தியாக்கேன். மான கட்ட மல்லாரையிலா ஏதோ போட்டு அடுக்கணும் விவசாயம் இல்லை. போன குற போன குற. ஏழை போட்டு அடுத்ததுக்கே மிடு பேச்சு பேசிக்கிருக்கா? இதை பிரிண்ட் எடுத்து பிளக்ஸ் அடிச்சு மதிப்புன்னு ஒரு புள்ளா. ஏன்டா மதிப்பு ஒரு பத்துமா? அது எப்படியா பத்தேன்? தேனி மாவட்டம் புள்ளா ஒட்ட போறான், களத்து விட்ட காரித்து போற மாதிரி செய்ய போறான். அப்ப என்னடா செய்வீங்க? அப்ப குடும்பத்தோட தூக்குல தொங்குவீங்களா? பஞ்சு யாரு? மாமா இங்க வாமா. இந்த வரேன் வரேன். ஏ வரைக்காடு வாடா. அடடே மாமா வாங்க, எம்புட் மேலாச்சு பார்த்து சொந்த வந்தோம்லாம் பாக்கணும்னு இப்பதான் தோணுச்சாக்கு உங்களுக்கு. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. இல்லம்மா, எனக்கு நிறைய சோழி கிடக்குமா. அப்படி என்ன சோழி இருக்கு? பெரியவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்பா. சரி, பத்திரிக்கை கொடுக்காம போனாத்தே, நீ பத்திரவாளி மாதிரி ஆடிடுவேல, அதனால கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்பா. சரி சரி சரி, கண்டிப்பா வந்துடணும்பா. அவசியம் வரேன். எங்க கல்யாணம் வச்சிருக்கீங்க? வீரவாண்டில கல்யாணம்ப்பா. ஈஸ்வரன் கோயில்ல தான் கல்யாணம், தாலி கட்டுறது. சரி, மண்டபத்துல சாப்பாடுப்பா. சரி, மறக்காம வந்துருங்கப்பா. ஷர்மிளா என்னது? களத்து விட்டு ஜீவா அவர்களின் தலைமையில் போட்டிருக்கு. ஆமாமா. என்ன மாமா இது? மாமா பதவிக்குன்னு ஒரு தராதர இருக்கையில உந்தானாலும் முளைச்சு வந்தவனெல்லாம் தலைமை தாங்க சொல்லி கொட்டை எழுத்துல பேர் போட்டு வச்சிருக்கு. என்னம்மா செய்யறது, ஊரெல்லாம் சேர்ந்து அவரத்தனமா தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. பெரிய மனுஷன் வரிசையில தானே சேர்த்தாங்க. நல்லா சேர்த்து விட்டாங்க. ஒரு சாமி அடி வந்து மாலையை கழுத்துல போட்டு தேர்ந்தெடுத்து விட்டா அவன் எல்லாம் தலைவராயிருவாராக்கு.
ஏன் அதே சாமியை நாளைக்கு வேற இடத்துல வந்து ஆட சொல்லு, இன்னொருத்தன் கழுத்துல மாலை விழுங்க. அப்ப வீதியில போற கண்ட சுப்பே குப்பே அம்பிட்டு பேரும் தலைவராயிருவேனா? தகுதி இல்லாதவன் தலைமை தாங்குற கல்யாணத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது, நான் வரவும் மாட்டேன். என்னம்மா இப்படி சொல்ற? வேற எப்படி பேசுவாங்க? கல்யாணம் காட்சி பாக்காத மொட்டை கட்ட பைய, அவன் தலைமை தாங்கி தாலி எடுத்து கொடுத்து நீ உன் மயனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேக்க, உனக்கு என்ன புத்தி குத்தி பேரழிச்சு போச்சா? ஏன் ஊர்ல வேற பெரிய மனுஷங்களே உன் கண்ணுக்கு தெரியலையாக்க? இவரு குருட்டு அதிர்ஷ்டத்துல ஊருக்கு தலைவர் ஆகிறவனெல்லாம் தலைமை தாங்க சொல்லி நீங்க வேணா ஏத்துக்கலாம், ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. இந்த பத்திரிக்கையை நான் என் கையால வாங்குறத கூட அவமானமா நினைக்கிறேன். புடிங்க புடிங்கம்மா, வாத இனி இந்த வீட்டு பக்கம் வராதீங்க, புடிங்க. ஏமா என்னம்மா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்லுவாங்க? புடிங்க புடிங்க, இங்கனே கிளம்புங்க. ஏய் போப்பா போங்கங்கறேன். வந்துட்டார். இதுக்காண்டி வேலை வெட்டி எல்லாம் பாதியில விட்டுட்டு வந்தேன். வாடா பஞ்சவனக்கா இல்லகா. கே பஞ்சவனக்கா இல்லகா. ஏய் என்னடா அங்க அடிச்சு மழுக்கிட்டு ஊண்டிருக்காங்கக்கா? யாரு? என்னடா சொல்ற? ஆமாக்கா, நம்ம ஊருக்கு மருக்கு புளியந்தோப்புல நம்ம அரசனும் ஆதி அண்ணனும் ஜீவாவோட அடிச்சு மழுக்கிட்டு ஊண்டிருக்காங்கக்கா. ஆமா போங்கக்கா. என்ன வாடா குடும்பமே உருக்கழிஞ்சு போம்க்கா. கை மாப்பிள இன்னும் கொஞ்சம் வசமா சிக்காம பண்ணியா இல்லன்னு வச்சுக்க, வீடியோ காரனை கூப்பிட்டு வீடியோ கவரேஜ் பண்ணி லோக்கல் சேனல்லாம் போட்டு கேவலப்படுத்திருப்பேன். இப்படி ஒரு தரங்கிட்ட செயலை செஞ்சுட்டு ஏதோ பெருசா சாதிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களேடா? இந்த அடிக்கிறானே இவங்க வீட்டுக்கும் நமக்கும் 100 பிரச்சனை இருக்கும், அது வேற. அதுக்காவண்டி இதே கிடைச்சதாக்கு, இதே கிடைச்சதா உங்களுக்கு? ஒரு பொம்பளை புள்ளதா கிடைச்சாலா உங்களுக்கு? இவங்களுக்காக ஒரு பொம்பளை புள்ளையோட பேரை கெடுத்து எப்படி மனசு வந்து உங்களுக்கு? எப்படி மனசு வந்து? ஐயோ இதை செய்ய உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? என்னடா இது மூணம் கிட்ட டேய் உங்க கூட பிறந்தவன தான் நிக்கிறேனே, நானும் ஒரு பொம்பளை தானடா. உடனே நீ அப்படியே மெச்சு போய் குழு குழுன்னு நின்றாத. உனக்காவடியோ உன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறக்காவடியோ நான் இதெல்லாம் செய்யல. பழைய பகை பத்திரமா இங்க இருக்கு. உன்னெல்லாம் அழிக்க இப்படி கீழ்த்தரமான வேலையை பார்ப்பேன்னு நீ நினைச்சிடாத, அதுக்கு நிறைய வழி இருக்கு.
உனக்கு சப்போர்ட்டா நடந்துகிட்டே இருக்காவண்டி நம்ம இடைவேளி அப்படியே சுருங்கி போய் நம்ம அப்படியே நெருங்கி வந்துருவோண்டு. கணவனு கூட நினைக்காத, அது குறையாது, குறையவும் விட மாட்டேன்டா. போங்கடா, போய் தொலைகடா, வழி விடு, என் முகத்துல முடிக்காதீங்க. என்னடா பேசாம இருக்கீங்க? சங்கரப்ப மகனை சேர்த்திருக்கும் போது எடுத்த படம், அந்த படம் லேஸ் போட்ட படமா? அது சரித்திரம் படைக்க போற படம். கொண்டாங்கடா டேய், படத்தை பார்த்து அவைதான தலகம் சுனிக்கின, நீ ஏன் தலகம் சுனிக்கிற? அக்கா போன வாங்கி உடச்சு போட்டுருச்சுனே. என்னதே என்னமா பஞ்சு, என்ன காரியம் பண்ணிருக்க? வசமா வந்து எலி நம்ம பொறியில மாட்டிருக்கு, இப்படி பண்றீங்கமா? என்னமா சொல்லுக்கு? நே, அந்த படத்தல வச்சு தாயை உருட்ட நான் தயாரா இல்ல. அதை விட கேவலமான விஷயம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. ஏனே அந்த செவங்காலைய பழிவாங்க எத்தனையோ வழி இருக்கு, அதுல ஏதாச்சும் ஒரு வழி எடுத்துக்கோ. இவரே ஒருத்தனை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பணைய வைக்க எனக்கு சம்மதம் இல்ல. நம்ம பஞ்சுக்கு ஞான உதயம் பொறுத்துச்சுற, ஏதோ சொல்லுவாயில புத்தருக்கு போதி போறதுல ஞானம் முடிச்சுட்டு, நம்ம தங்கச்சிக்கு போட்டோ பார்த்து ஞானம் முடிச்சு போருக்கு. இவரே நே, போதும் நிப்பாட்டு. நீ எதையும் அறையும் குறையுமா தான் யோசிப்பிய, இல்ல அதையும் யோசிக்க மாட்டியா? இப்ப என்ன நடந்து போச்சு அப்படியே கேக்கப்பிக்க 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 சிரிச்சுக்கிருக்க. அப்புறம் நம்ம கைக்கு கிடைச்சதை வச்சு என்னென்னமோ நான் திட்டமிட்டு வச்சிருந்தேன், அம்புட்டியும் எல்லாத்தையும் தவறுபடியாக்கி விட்ட. இங்க வரணே, நாங்க விஷயம் இல்லாம எதையும் செஞ்சிடல. சரி, நீ நினைக்கிற மாதிரியே இந்த விஷயத்தை வச்சு நீ எதுவும் செய்யறேன்னு வச்சுக்க, ரெண்டு விஷயம் நடக்கும். நான் சொல்லட்டுமா? ஒண்ணு, கூட இருந்தே குழி பறிச்சு விட்டான் சங்கரப்பேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க. அப்படி இல்லையா, ரெண்டாவது நேரா போய் நின்னு என் மகளுக்கு உன் மகனை கட்டி கொடுப்பாடி இவர் கேட்க, உடனே செவங்கால ஆஹா பிள்ளைகளே ஆசைப்பட்டுருச்சு, சாதி பார்க்காம கட்டி வச்சிருவோம் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டாங்கன்னு வையே, இன்னும் ஒட்டி உறவாட மாட்டாங்க.